கோவை தடாகம் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி இயங்கும் 182 செங்கல் சூளைகளை மூட கோவை வடக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது. செங்கல் சூளைகளுக்கான செம்மண் சுற்றுவட்டார கிராமங்களில் விதிமுறைகளை மீறி எடுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. விளைநிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் மட்டுமின்றி நீர்நிலைகளையும் விட்டு வைக்காமல் மண்வளம் தொடர்ந்து சுரண்டப்பட்டு வருகின்றது. அந்த பகுதியிலே மூன்று பக்கம் மலையால் சூழப்பட்ட பகுதிதான் சின்னத்தடாகம் பள்ளத்தாக்கு பகுதி. அந்த நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்தால் ஓடைகளின் மூலம் கௌசிகா நதி சங்கனூர் பள்ளம் போன்றவற்றின் மூலம் சென்று கணுவாய் தடுப்பணை நிரம்பி சரவணம்பட்டியில் 250 ஏக்கரவில் இருக்கக்கூடிய குளங்களெல்லாம் நிரம்பி அந்த பகுதியில் சுமார் ஒரு 60 மேற்பட்ட குளங்களெல்லாம் நிரம்பி அந்த பகுதியினுடைய விவசாயிகளும் நிலத்தடி நீர் உயரும் வகையில் 500,000 மக்களுக்கு மேல் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய பகுதியை நீர்நிலைகளையெல்லாம் அழித்து அந்த பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக 20 அடியிலிருந்து 150 அடி வரை மண் எடுக்கிறாங்க. அந்த மண்ணில் செங்கல் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த செங்கல் உற்பத்தி பண்ணக்கூடிய செங்கலை வேக வைப்பதற்காக தரமற்ற முள்விறகுகள், இந்த ரப்பர், முந்திரி பொட்டு, தரமில்லாத நிலக்கரி, இந்த சோப் ஆயில் போன்றவற்றை எரியூட்டுவதனால் மாசு கலந்த புகை வெளியேறுது. அந்த புகையை சுவாசிப்பதனால் அந்த பகுதியில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், வீசிங் ப்ராப்ளம் நோய், பலவித நோய்களுக்கு ஆளாகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியில் சட்டத்துக்கு புறம்பாக அரசு நிலம், பட்டா நிலம், கோயில் பூமி, வினோபாஜி பூமி போன்ற அனைத்து நிலங்களிலும் சட்டத்துக்கு புறம்பாக கனிம வளங்களை கொள்ளையடித்து இந்த செங்கல் உற்பத்தி செய்திருக்கிறாங்க. நிலங்கள் இருந்த இடங்கள் மிகப்பெரிய பள்ளங்களாக மாறி வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு விவசாயம் முடங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மனுக்களை கொடுக்கப்பட்டிருந்தோம். அவங்க என்னென்னாங்க, கோவை மாவட்டத்தில் இயங்கக்கூடிய, மேற்கு பகுதியில் இயங்கக்கூடிய எந்தவித செங்கல் தொழிற்சாலைகளுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் வேறு மாவட்டத்திலிருந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளும் கோவை வடக்கு மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எங்கள் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மொத்தம் 182 சட்டத்திற்கு புறம்பாக இயங்கக்கூடிய செங்கல் தொழிற்சாலைகளை மூடி முத்திரையிட வேண்டும் என்று கோவை வடக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய நிர்வாகம், தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய இயக்குனர் மற்றும் சேர்மேனுக்கு பரிந்துரை கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் 19/10/2019 146 செங்கல் தொழிற்சாலைகளுக்கு ஒரு அறிவிப்பாணை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பாணையில் சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் எந்த துறையிடம் அனுமதி வாங்காமல் மலைதள பாதுகாப்பு அதிகாரம் கொண்ட பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக இயங்குகிறீர்கள், நீங்கள் மண் இருப்பு வைப்பதும் மண் எடுப்பதும் செங்கல் தொழிற்சாலைகளில் செங்கல் உற்பத்தி செய்வதும் சட்டத்திற்கு புறம்பான செயல், உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பாணை சர்வு செய்யப்பட்டது. அந்த அறிவிப்பாணை பெற்றுக்கொண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவிப்பாணை துச்சமென மதித்து சட்டத்துக்கு தலைவணங்காமல் செங்கல் உற்பத்தி தொழிலை இயக்கி வருகின்றனர். இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு நாளொன்றுக்கு 1000 கோடி இழப்பு ஏற்படுத்தி அரசையும் மதிக்காமல், அரசு இயற்றிய சட்டத்தையும் மதிக்காமல் மண் அள்ளியவர்களையும் அதற்கு 1000 கோடி இழப்பு ஏற்படுத்தியவர்களையும், இதனால் இவர்கள் தொழிலின் மூலம் இவர்கள் வெளியேற்றிய நச்சு புகையின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகையும், அங்கு ஏழை எளிய விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு அந்த நிலங்களையெல்லாம் பெற்று நிலங்களை பெற்றவர்களுக்கு அந்த நிலத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.